ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின் மீடியா. நான் வந்து வீடியோவில் பிஜிடிஆர்பி 2022க்கான எக்ஸப்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும், அதாவது பர்டிகுலராக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேசிக்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், அதாவது லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மார்க்கிலிருந்து அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பி 2022க்கான காமர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அஃபீஷியலாக இன்னும் வெளியே வரல, பட் எக்ஸப்டட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரில், அதாவது கடைசியாக வந்து 2018-19 வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது ப்ரொவிஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து கம்யூனிட்டி பேசிக்கில் எவ்வளோ ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ வந்து மினிமம்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் டேர்ன் என்ன, கம்யூனிட்டி வந்து பார்த்து அப்படின்னா என்ன, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் வந்து கிரியேட்டட் வேக்கன்சியாக, பேக்லாக் வேக்கன்சியாக, இது எல்லாமே வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிறனால ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் அந்த அளவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ வந்து பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 97 மார்க் வந்து கிடச்சிருக்கு. இந்த 97 மார்க்கிலிருந்து நம்ம ஒரு 5 மார்க்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு 102 மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ 2022 வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம், அதில் பார்த்திங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் 77 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 97 அப்படிங்கிறது பிசியில் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 89க்கு தான் கிடச்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 89 மார்க்கு. அதே மாதிரி அந்த எம்பிசி கேட்டகரியில் வந்து கிரியேட்டட் வேக்கன்சி தான், பிசி கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டட் வேக்கன்சி தான். அதே மாதிரி பிசி கேட்டகரியில் அதுக்கடுத்து 97க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 89, அப்புறம் 88க்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியில் 89, 88, 87 சொல்லிட்டு வரிசையாக கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து கேட்டகரியான ஜென்ரல் டேர்ன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 83 மார்க் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஜென்ரல் டேர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னால வந்து கிடச்சிருக்கு. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ஃபீமேல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் டேர்னில் 83 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 80, 81 சொல்லிட்டு வரிசையாக கிடச்சிருக்கு. இது போன வருஷத்தை விட வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயரை வந்து பார்த்திங்கன்னா விட இந்த வருஷம் போஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால வந்து இதிலேருந்து ஒரு வேளை வந்து மார்க் வந்து அதிகமாக இருந்தாலும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து மார்க் வாங்கியிருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 80+ வாங்கியிருந்தாவே நிறைய வந்து பிசி கம்யூனிட்டிக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க்குக்கு கிடச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க்கிலிருந்து வந்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. இது எல்லாமே கிரியேட்டட் வேக்கன்சி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 80 கீழே வந்து பார்த்திங்கன்னா 79 கிடச்சிருக்கு. இப்போ இதில் பிசியில் கடைசி மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 77 மார்க், அதாவது 77 மார்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசி 76 கிடச்சிருக்கு. ஸோ 76 மார்க்கு, 75 மார்க்கு இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கடைசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75 மார்க்குக்கு பிசிக்கு கடைசியில் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க், ஏன்னா கொஸ்டின்ஸ் ஈஸி அப்படிங்கிறனால 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதாவது 75+5 80 மார்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 81 போஸ்டிங்க்கு தான் வந்து போட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ADW வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பேக்லாக் வேக்கன்சி போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து போஸ்டிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 மேலே இருக்கிறனால கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு வந்து கட் ஆஃப் மார்க்கு குறையிறதுக்கு தான் அதிகமாக இருக்குது வாய்ப்பு. அதனால் இந்த பிசி கம்யூனிட்டியில் 75 மார்க், அதாவது ஃபஸ்ட் மார்க்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 75 மார்க் மினிமம் எடுத்திருந்தாவே கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் 71 மார்க் எடுத்திருந்தாவே இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எஸ்டி டிபார்ட்மெண்ட்லேயும் குறைஞ்சபட்ச மார்க் அப்படின்னு சொல்லும்பொழுது 66 மார்க் எடுத்திருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சி பொறுத்த வரைக்கும், எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க் எடுத்திருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிசிஎம் கேட்டகரி அதெல்லாம் இருக்குது. இந்த பிசிஎம் கேட்டகரியில் வந்து குறைஞ்சபட்ச மார்க் வந்து 76 மார்க்குக்கு கிடச்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து போட்டிருக்கிறாங்க.
ஸோ அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தா கெமிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் நிறைய வந்து போஸ்டிங்ஸ் போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டட் வேக்கன்சி இல்லாமல் பேக்லாக் வேக்கன்சி வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து அதாவது இந்த இதுலேயே வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி, அதனால் வந்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும்போதே கிடச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது, இன்னும் இப்போ வரக்கூடிய அந்த போஸ்டிங் வந்து 250 மேலே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் இருக்குது. அதனால் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங் கிட்டத்தட்ட 2407 போஸ்டிங்கில் 250 போஸ்டிங்க்கு மேலே வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக பிசி கம்யூனிட்டி இல்லை வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் அதாவது ஒரு 70+ இருந்தால் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், எஸ்சிஏவுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி எம்பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75+ இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 80+ இருந்தாவே தாராளமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து விமன் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோக்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.